ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் படித்த ஒரு கதையை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த கதையை எழுதியவர் பெருமாள் முருகன். கதையின் தலைப்பு பார்த்தீங்கன்னா நீர் விளையாட்டு. ஓகே, இந்த கதை வந்து எந்த வருஷத்தில் நிகழுதோ இல்லை எந்த இடத்துல நிகழுங்கிறத பற்றியான தகவல்கள் எதுவும் பெருசாக இங்கே குறிப்பிடலை. இந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு நபர் வந்து அவங்களோட நெருங்கிய உறவுக்காரங்க வீட்டுக்கு வந்து விருந்தாளியாக போயிருக்காங்க. அங்கே போன இடத்துல வந்து இவன் அங்கே இருக்க அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போக சொல்கிறாங்க. போக சொல்கிற மாதிரி இருக்குது. இவன் தயக்கமாக வந்து என்னையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவங்க நெருங்கிய உறவுக்காரங்களாக இருந்தாலும் அந்தளவுக்கு அவங்க அடி வீட்டுக்கு அடிக்கடி போகாதனால இவங்க கொஞ்சம் ஒரு தயக்கமும் ஒரு ஹெசிடேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து இவனை வாப்பா அங்கே போயிட்டு வாப்பான்னு ஒரு இடத்துக்கு சொல்கிறாங்க. சொல்லி முடித்தோடனே அங்கே வந்து ஒரு 8லேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்க ஒரு 3 சின்ன பொண்ணுங்க, அப்புறம் ஒரு 2 சின்ன பசங்க வந்து இவங்கிட்ட வந்துட்டு வாங்க வாங்க போகலாம் போகலாங்கிற மாதிரி வந்து இவனை சுற்றி அப்படியே ரொம்ப அப்படியே அடம்பிடிச்சு அப்படியே அவனை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்காங்க. அது நடந்தோடனே வந்து இவனுக்கும் வந்து ஒரு உள்ளக்க ஒரு சின்ன ஒரு ஆசை வந்து சரி நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஆசை வருது. ஆனால் அந்த ஆசையை அவன் வெளிக்காட்டிக்காமல் வந்து என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி ஹெசிடண்ட்டாக இருக்க மாதிரி அப்படியே சொல்கிறான். இல்லைங்கயா அப்படிங்கிற மாதிரி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவனுக்குள்ளே ஒரு பயம், ஏன்ப்பா தம்பியை தொந்தரவு பண்ணுறீங்கன்னு யாராவது சொல்லிடுவாங்களா மாதிரி. அதனால் என்ன பண்ணுறான், சரி ஓகே இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களோட அப்படியே எழுந்துச்சு போகலாம். அப்படியே ஒரு கேள்வி கேட்குறான், துண்டுக்கு என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு. துண்டு கிடைக்கிறதுலாம் ஒரு பிரச்சனையாக சொல்லிட்டு அந்த குழந்தைங்களாம் எங்கேயோ போயிட்டு ஒரு துண்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எல்லோரும் ஒரு துண்டு எடுத்துகிட்டு வாங்க. இவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிணத்துக்கு போய் குளிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து குழந்தைங்கெல்லாம் தனியாக போகலான்னு சொல்லிட்டு ஒரு பெரியார் போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இப்போ அந்த கிணத்துக்கு வந்து ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. அந்த காடு மீன்ஸ் அந்த தென்னமரம் மாதிரி இருக்க இடத்துல இருக்குது. அந்த டக்குன்னு அந்த அந்த கிணறு வந்துடுச்சு. அந்த கிணறை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக வந்து ஒரு ஆத்தர் வந்து எழுத்தாளர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த சுற்று எப்படி இருந்த சுற்றுச்சுவர் எப்படி இருக்குது, உள்ள எப்படி இருக்குது, அந்த கிணறோட ஆழம், அதை பற்றிலாம் அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த அந்த நீர் வந்து எவ்வளோ அமைதியாக இருக்குது, அந்த அமைதியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம குலைக்கிறதுக்கு யார் ஃபஸ்ட்டு போய் குதிக்கிறது, அதுதான் பெரிய கேள்வியாக இருந்துச்சு. எல்லோரும் வந்து ஒவ்வொரு மூலையில் இருந்தாங்க. இந்த நபரும் இருந்தாங்க. இந்த நபரோட வயசை வந்து பெருசாக எங்கேயுமே குறிப்பிடல. அது இந்த நபரை வந்து இந்த குழந்தைங்க வந்து சித்தப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ என்னோடய கணிப்படி இந்த நபருக்கு வந்து ஒரு ரஃபான ஒரு கெஸ் ஒரு 25-35 வயசுக்குள்ளே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி என்னோடய ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸு. வந்து உள்ளே குதிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அந்த தண்ணி வந்து செம்ம கிளியராக இருக்குது. அந்த பக்கத்தில் இருக்க அந்த தென்னமரத்தோட கீற்றோட ரிஃப்ளெக்ஷன்லாம் அதில் தெரியுது. அப்புறம் தண்ணி இந்த சன்லைட் வந்து அடியில் வைப்பட்டு அந்த அடியில் இருக்க அந்த மண்ணெல்லாம் தெரியுது, தண்ணிக்குள்ளே இருக்க அந்த மண்ணெல்லாம் தெரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அப்புறம் சரி குதிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யார் ஃபஸ்ட்டு குதிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ இந்த நபர் இந்த முக்கிய கதாபாத்திரத்தில் அவர் போய் உள்ளே குதிக்கிறாரு. குதித்தோடனே வந்து இவர் குதிக்கிறத பார்த்து உடனே எல்லா பசங்களும் குழந்தைங்களும் வந்து அவங்களும் வரிசையாக ஓர் மூலம் வந்து உள்ளே குதிக்கிறாங்க. அப்படியே விளாண்டுட்டு இருக்காங்க. தண்ணி வந்து செம்ம சில்லுன்னு இருக்கு. இந்த வெயிலுக்கு வந்து இந்த தண்ணி சில்லுன்றது ஒரு உடம்புலாம் கொஞ்சம் இடமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அப்படியே அவர் உள்ளக்கு விளாண்டுட்டு இருக்காங்க. குழந்தைங்களாம் நல்லா கத்தி குத்தி விளாட்றாங்க. அந்த அமைதியாக அந்த கிணறு வந்து இப்போ வந்து நல்லா சலசலான ஆகிட்டு அந்த சவுண்டாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே அந்த குழந்தைங்கள்லாம் திருப்பி திருப்பி மேலே ஏறி கீழே இறங்கி மேலே ஏறி கீழே இறங்கிட்டே இருந்தாங்க. அவங்க டக்கு டக்குன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. பார்த்துட்டு இருந்தபோது என்னாச்சுன்னா வந்து கிணத்தை போய் சும்மா ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரமாக சுற்றிட்டு வராரு. அப்போ வந்து அந்த ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு, ஏன் சித்தப்பா இது எத்தனை ரவுண்ட் அடிப்பீங்க, அவங்களால எத்தனை ரவுண்ட் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விளாட்டாக கேட்குது. அதுக்கு அங்கே வந்து பக்கத்தில் இருந்த பையன் வந்து சொல்கிறான், வந்து சித்தப்பாவில் 2 ரவுண்டு தான் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இது கேட்டோடனே வந்து சித்தப்பாக்க அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு
ஓட்டி ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்ற ஆரம்பிக்கிறான். ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்ததுக்கு முன்னாடி திருப்பி இன்னொரு ரெண்டாவது ரவுண்டு போகிறதுக்குள்ளே அவனுக்கு மூச்சு ரொம்ப திணற ஆரம்பிச்சிச்சு. மேபி அவன் ஏஜ் ப்ராப்ளம் மாதிரிலாம் இதானோடனே வந்து அப்படியே ஒரு ஓரத்தில் ஒரு மூளைக்கிட்ட போயிட்டு ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு நிற்கிற அளவு தான் இடம் இருக்குது, அதை பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறான். மூச்சு மூச்சு வந்தது அவனுக்கு, அவனுக்கு கொஞ்சம் நடக்கிறது எதுவுமே வந்து பெருசாக விசேஷம் என்ன நடக்குதுன்னு தெரில. அந்த தவளையெல்லாம் ஓரத்தில் நிற்கிது, அந்த தவளையெல்லாம் ஒன்றுனா தண்ணிக்குள்ளே குதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த தவளை குதிக்கிறதும் அந்த குழந்தையை குதிக்கிறதும் அவனுக்கு இதாக இருக்குது. ஓரத்தில் அப்படியே போய் ஒரு மாதிரி நின்னோடனே வந்து குழந்தைங்களாம் என்ன சித்தப்பா அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணாங்கலாம் சிரிக்கிறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி தோல்வி அடைஞ்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. பரவாயில்ல கிணத்துக்கிட்ட ரெண்டாவது வாட்டி நான் தோக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவரால் முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே ஓரமாக வந்து படிக்கட்டுக்கிட்ட ஏற வராங்க. ஏற வந்தோடனே அந்த சைட்லேருந்து கிணத்தோட அந்த மூலையிலேருந்து அந்த குழந்தை வந்து உள்ளே பூச்சி நீங்கி வந்து திருப்பி ஏறுறப்போ வந்து நான் மேலே ஏறுறேன் எல்லாரும் குதிக்கிறேன்னா டக்குன்னு குதிச்சுட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லுவார். சொன்னோடனே இந்த குழந்தை வந்து சித்தப்பா சித்தப்பா போவாங்க சித்தப்பா வேணாம் சித்தப்பா அப்படின்னு சொல்லுது. சொன்னோடனே வந்து இவர் இல்லை இல்லை சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேன் விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அது காலத்துல நல்லா கெட்டியாக பிடிச்சிருக்கு. இவர் கா அந்த பொண்ணு கையை எடுத்து விட பார்க்கறது எடுத்து விட முடியல, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. அப்போன்னு பார்த்து வந்து அங்கே இருக்க ஒரு சின்ன பையன் அந்த பையன் சொல்கிறான், சித்தப்பாவை விட்டுறாத அப்படின்னு சொன்னால் சொல்லி அந்த பையன் வாய மூடல. இந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணிடுச்சுன்னா சித்தப்பா தண்ணிக்குள்ளே தள்ளிக்கிட்டுருச்சு. தண்ணிக்குள்ளே இவர் எதிரே பார்க்காம டக்குன்னு தண்ணிக்குள்ளே விழுந்தோடனே வந்து இவருக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு, உடம்புலாம் ஒரு மாதிரி இதாகிடுச்சு. டக்குன்னு அந்த அடித்த வேகத்தில் வயிறுலாம் ஒரு மாதிரி இதாகிடுச்சு. இவர் உடனே நீந்தி நீந்தி போயிட்டு உடனே அந்த குழந்தைங்கலாம் சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. திருப்பி படிக்கட்டுக்கிட்ட ஏற வரும்போது அங்கேருந்து ஒரு பையன் வந்து ஏற விடாமல் பண்ணுறான். திருப்பி உள்ளே இந்த சைடு உள்ளே போயினா உள்ளே ஒரு பையன் வேற பின்னாடி காலை பிடிச்சி கொடுத்துட்டு இருக்கான். உள்ளே அவங்க விளையாடுவாங்க இங்கே விளையாடுவாங்க விளையாடுன்னு சொல்லுவாங்க. இப்படியே அவன் பண்ணிகிட்டு இருக்க பண்ணிட்டு வேற சைடு போகலாம் வேற சைடு போகலாம் எல்லா இடத்தையும் அப்படியே ரொட்டீனாக மேலே ஏற விடாமல் ஒருத்தன் உள்ளே இழுக்கிறதுக்கு ஒருத்தன் சொல்லிட்டு சின்ன பசங்க அப்படியே நல்லா விளாண்டுட்டு இருக்காங்க விளாட்றாங்க. இதை பண்ணிகிட்டே இருக்க இருக்க வந்து இவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே நிறையா வாட்டி இது பண்ணி டயர்டு, அவருக்கு வந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் அப்படியே சொருக ஆரம்பிச்சுது. உடனே வந்து இவர் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து எல்லா பக்கம் இந்த படிக்கட்டுலேருந்து தாவி அந்த மூளைக்கு நீந்தி போகிறாரு. போகிறப்ப என்ன ஆகுதுன்னா வந்து அங்கே ஒரு பம்பு செட்டு இருக்குது. இந்த பம்பு செட்டு கிட்ட போயிட்டு அப்படியே ஏறி மேலே போயிடலாம் இதான் ஒரே தாக்குன்னு சொல்லிட்டு அந்த பம்பு செட்டில் அப்படியே ஏறுறாரு. ஏறுறப்ப என்ன ஆகுனா அந்த பம்பு அதில் வந்து ஏதோ ஒன்று ஏதோ ஒரு ஏதோ உருவம் மாதிரி ஏதோ தட்டுப்படுது. தட்டுப்பட்டோடனே வந்து ஏதோ மேலே வந்து விழுகுது. விழுந்தோடனே இவருக்கு என்னன்னு கான்சியஸ் தெரில, அப்படியே டபக்குன்னு கீழே விழுந்தார். திருப்பி அதுவும் குழந்தைங்கலாம் சிரிக்கிறாங்க. சிரித்தோடனே வந்து இவர் அப்படியே நீந்தி நீந்தி சைடில் இருக்க கை கல் அந்த கல் ஓட்டைகள்லாம் ஏதோ இல்லையோ பிடிச்சி பிடிச்சி அப்படியே ஏற ட்ரை பண்ணுறாரு. ஏற ட்ரை பண்ணுறத பார்த்தா அங்கே இருக்க ஒரு பொந்துக்குள்ளே வந்து கை வைக்கிறாரு. அங்கேருந்து பார்த்தா கிணறு வந்து ஒரு சவுண்டு கொடுக்குற மாதிரி பாம்பு அப்படின்னு சொன்னால் அது பாம்பு வந்துருக்கு போல். அவர் அப்படி இப்படியே ஓரளவுக்கு ஏற ட்ரை பண்ணாலும் அந்த சைடு எனக்கு செவுத்து வழியாது, அந்த ஒரு மாதிரி அன்கான்சியஸாக அப்படியே ஏறிட்டு இருந்தார். பாம்புன்னு கேட்டோடனே பாம்பு அந்த சவுண்டு அதை கேட்டோடனே வந்து அப்படியே அவர் திருப்பி வந்து மல்லாக்க வந்து ஒரு தவளை மாதிரி விழுந்து அப்படி தவளை மாதிரி விழுந்துறாரு அப்படிங்கிறதோட கதை நிறைவடையுது. இந்த நபர் உயிர் பிழைக்கிறாரா இல்லையா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த கதையில் எதுவும் புதுசாக இருந்தால் இந்த கதையோட தலைப்புக்கு ஏற்ற மாதிரியே நீர் விளையாட்டு, நீரில் விளையாடுறாங்க. இந்த குழந்தைகளோட மனநிலை எப்படி இருக்குது, இந்த நபரோட மனநிலை எப்படி இருக்குது, இந்த விளையாட்டாக இருக்கிறது எப்படி இருக்குங்கிறத பற்றி சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி நான் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த கதை எனக்கு புரிஞ்சதை நான் இப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஓகே, இன்னொரு கதையோட நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பீஸ் அவுட். நியூஸுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. பீஸ் அவுட்.